Hi students, Animal Kingdom lesson So, in Animal Kingdom lesson, we discussed in our previous class about invertebrates. Now we are going to discuss about the cardate. The cardates are characterized by the presence of notochord. Already we see that the notochord is a tubular structure that is present in a dorsal region of an organism. okay <coughs> ஸோ இந்த நோட்டோ கார்டு இல்லாட்டி டாசல் நர்வ் கார்டு அண்ட் பேர்டு கில் ப்ரோ பவுச்சர்ஸ் இஸ் தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கார்டேட் ஓகே வெர்டிபிள் காலம் அந்த வேர்டிபிள் காலமுக்குள்ளே ஒரு நர்வ் கார்டு அந்த நர்வ் கார்டால் தட் தட்ஸ் ஸ்பைனல் கார்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கில் பவுச்சர்ஸ் ஓகே ஸோ பேர்டு கில் பவுச்சஸ் எய்த கில்ஸ் ஆர் த லாங்ஸ் ஃபார் த ரெஸ்பிரேஷன் ஸோ இதெல்லாம் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் தான் என்ன அப்படின்னா கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா நோட்டோகார்ட் இஸ் அ லாங் ராட் லைக் சப்போர்ட் அலாங் த பேக் ஆஃப் த அனிமல் சப்பரேட்டிங் த கட் அண்ட் நர்வஸ் டிஷ்யூ ஓகேயா ஸோ நோட்டோ நோட்டோகார்டு அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் அ ராட் லைக் சப்போர்ட் அலாங் த பேக் ஆஃப் த அனிமல் சப்பரேட்டிங் த கட் அண்ட் த நர்வஸ் டிஷ்யூஸ் ஸோ நான் இங்கே உள்ள இன்டர்னல் ஆகிய நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் நர்வஸ் சிஸ்டமையும் செப்ரேட் பண்ணுற அண்ட் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்க அப்படிங்கும்போது எஸ்பெஷலி த ஸ்பைனல் ந கார்டு ஓகே அந்த ஸ்பைனல் கார்டையும் செப்ரேட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்ன ஒரு டியூபுலர் ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா இந்த நோட்டோ கார்டு ஓகேயா All the cardates are triploblastic and coelomate animals. So, all the caudates are triploblastic, okay. The body is divisible into ectoderm, endoderm and the mesoderm, okay. And the coelomate, the true coelom is present, the space is present between the body wall and the digestive tract, okay.

ஸோ வேர்டிபேட்டாவுக்கு ஃபோர் ரன்னர்ஸ் முன்னாடி வந்தது எது அப்படின்னா இந்த ப்ரோகாடேட்டா பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் நோட்டோகார்ட் த புரோகாடேட் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு சப் ஃபைலம் யூரோகா டேட்டா அண்ட் சப்ஃபைலம் செஃபலோகா டேட்டா புரோகா டேட்டாவில் நம்ம சப்ஃபைலம்ஸ் பிரிக்கிறோம் என்ன இருக்குது அப்படின்னா ப்ரோகாடேட்டா அண்ட் யூரோகார்டேட்டா அப்படின்னு ரெண்டு சப் ஃபைலம்ஸ் சாரி

ஸோ லார்வல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா தை ஆர் டிஃபர் ஃப்ரம் தி பேரண்டல் ஆர்கானிசம் ஓகே பேரண்டை விட அதோட இருந்து இது வந்து டிஃபராக இருக்கும் ஸோ அதுதான் லார்வல் ஃபார்ம்ஸ்னு சொல்கிறோம் இப்போ எப்படி பட்டர்ஃப்ளைஸில் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ என்ன இருக்க பட்டர்ஃப்ளையோட யங் ஒன் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் லைக் அ வார்ம் பட் பட்டர்ஃப்ளை இட் கேன் இட் ஹேஸ் விங்ஸ் அண்ட் இட் கேன் ஃப்ளை ஓகே ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸோ த டெயில் ரீஜன் ஆஃப் ஃப்ரீ லிவிங் லார்வா தட் கன்சிஸ்ட் ஆஃப் நோட்டோ கார்ட் அந்த ஃப்ரீ லிவிங் லார்வாவில் லார்வல் ஸ்டேஜில் யங் ஸ்டேஜில் என்ன ப்ரெசென்டாக இருக்குன்னா நோட்டோ கார்டு ப்ரெசென்டாக இருக்குது அண்ட் அதுவும் எங்கே மட்டுந்தான் இருக்குது அப்படின்னா டெயில் ரீஜனில் மட்டும்தான் இருக்குது ஓகேயா அடல்ட்ஸ் ஆர் செசைல் ஃபார்ம்ஸ் அண்ட் மோஸ்ட்லி டீஜெனரேட் ஓகேயா யங் ஒன்னாக இருக்கும்போது ஃப்ரீ லிவிங் நல்லா மீன் மாதிரி அதை ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்கும் அண்ட் அதோட டெயில் ரீஜனில் என்ன இருக்குதுன்னா நோட்டோகார்ட் ப்ரெசென்டாக இருக்குது அதுவே அது அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் சசைல் தட் இஸ் இட் கே நாட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இட்ஸ் அட்டாச் வித் சப் ஸ்ட்ரேட்டம் ஸோ தரையோட தரையாக ஒட்டிகிட்டு தான் இருக்கும் ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நோட்டோகார்ட் டிஸ்அப்பியர் ஆகிடுது இந்த பாடி இஸ் கவர் வித் இயர் ட்யூனிக் ஆர்டெஸ்ட் ட்யூனிக் ஆர்டெஸ்ட் அப்படின்னா ஒரு தின் மெம்ரேன் நம்ம எப்படி நம்ம ஷர்ட் போடுறோம் இல்லையா இந்த கோட்டு போடுறோம் இல்லையா அந்த கோட் மாதிரி இது வந்து டியூனிக் அப்படிங்கிறது ஒரு அவுட்டர் லேயர் அவுட்டர் எக்ஸ்ட்ரா கவரிங் ஓகேயா ஸோ அதுதான் டியூனிக்ஸ் ஆர்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிடியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் திஸ் இஸ் த அடல்ட் அசிடியன் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபெதரி லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியுது இல்லையா ஒரு அவுட்டர் லேயர் சரியா அந்த ஸ்கின் லைக் ஸ்ட்ரக்சர் ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ட்யூனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்யூனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சஃப்லம் யூரோ காரேட்டாவோட கேரக்டர்ஸ் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சஃப்வைலம்

தே ஆர் நோட்டோ கார்டு எக்ஸண்ட் த்ரூ அவுட் த என்டையர் லென்த் இங்கிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு என்னிங் என்ன ப்ரெசென்டாக இருக்குது அப்படின்னா நோட்டோ கார்டு இஸ் ப்ரெசென்ட் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சஃபைலம் சஃபலோ சஃபலோகாடேட்டாவோட இது இங்கே வந்து நம்ம யூ நோட்டோ கார்டு மட்டும் மென்ஷன் பண்ணுறோம் யூரோ யூரோகாடேட்டாவில் நோட்டோ கார்டு இஸ் ப்ரெசென்ட் ஒன்லி இன் டெய்ல் ரீஜன் அண்ட் ஃபார் சம் டைம் ஓகேயா

திஸ் க்ரூப் இஸ் கேரட்டைஸ்ட் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம் அந்த நோட்டோ கார்ட் இஸ் டெவலப்டு இன் டு வெர்டிபிரல் காலம் அந்த டியூப் சிம்பிளாக டிபுலார் ஸ்ட்ரக்சராக இருந்தது இல்லையா அந்த டிபுலார் ஸ்ட்ரக்சரிங் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நல்லா கஞ்சஸ்டட் ஸ்ட்ரக்சராக ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சராக ஹார்ட் டிபுலார் ஸ்ட்ரக்சராக கன்வெர்ட் ஆயிருக்கு அண்ட் இட் இஸ் பர்சிஸ்ட் தட் ப்ரெசென்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த லைஃப் டு த டெத் ஆஃப் த லைஃப் அண்ட் ஃப்ரம் த டாப் டு த எண்ட் ஆஃப் த பாடி ஓகே பாடி ஃபுல்லும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு லைஃப் லாங் ஃபுல்லும் அது வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வெர்டிபல் காலம்

பாடி இஸ் எலாங் எலாங்கேட் அண்ட் ஈல் லைக் ஆ ஃபிஷஸ் ஓகே ஈல் லைக் ஆர்கானிசம் ஈல் ஃபிஷ் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஈல் ஃபிஷ் மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நமக்கு இருக்க மாதிரி வந்து அப்பர் ஜா லோயர் ஜாஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்சன் ஸோ வாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள்ஸ் இதுதான் இருக்கும் கே தே ஹேவ் சர்க்குலார் மவுட் ஸ்கின் இஸ் ஸ்லைமி அண்ட் ஸ்கேல்லெஸ் ஸ்கின் வந்து பார்த்தோம்னா ஸ்கே ஸ்லைமியாக இருக்கும் அதை வாட்டர் கண்டென்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அண்ட் த ஸ்கேல்ஸ் ஆர் ஆப்சென்ட் ஃபிஷஸில் இருக்க மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து இல்லை ஈல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுலையும் ஸ்கேல்ஸ் ஆர் ஆப்செண்ட் கே தேர் எக்டோ பேரசைட்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் ஸோ தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் எக்டோ பேரசைட் ஸோ எக்டோ அப்படின்னா அவுட் பேரசைட்ஸ் அப்படிங்கிறது தே லிவிங் ஆன் அனதர் லிவிங் ஆர்கானிசம் ஸோ இட் லீவ்ஸ் ஆன் த ஃபிஷஸ் அண்ட் டேக்ஸ் இன் நியூட்ரிஷன்ஸ் அந்த இதிலேருந்து பிளட் அண்ட் ஃப்ளூயிட்ஸை சக் பண்ணி இது அதுக்கான நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்குது ஓகேயா ஸோ தீஸ் ஆர் த சைக்ளோஸ்டோமேட்டா தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஃபிஷர்ஸ்

ஸோ இங்கே பாக்கியுலோதேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெர்டிப்ரேட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு டூ டிஃப்ரெண்ட் க்ரூப்ஸ் ஒன் இஸ் பாக்கியுலோதேர்ம் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹோமியோதேம் பேஸ்ட் ஆன் த பேஸ்ட் ஆன் த பாடி டெம்ப்ரேச்சர் மெயின்டெனன்ஸ் ஓகேயா ஸோ பாடியில் பாடி டெம்ப்ரேச்சர் எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து Uh, now, the organisms are classified into two different groups one is spachylotherm or also called as cold-blooded organisms and another one is homeotherms or also called as warm-blooded organisms so cold-blooded organisms they uh, <clears throat> change their body temperature according to their environment ஸோ சுற்றி இருக்க என்விரான்மெண்டல் டெம்ப்ரேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பாடியோட டெம்ப்ரேச்சரையும் சேஞ்ச் பண்ணிக்கும் இஃப் த டெம்ப்ரே இஃப் இட் இஸ் இன் அ வின்டர் சீசன் ஸோ நல்ல வின்டர் சீசனாக இருக்குது ஸ்னோஸ் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணோம்னா இதுவும் அதோட பாடி டெம்ப்ரேச்சரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்லோத் அதாவது ரொம்ப மெதுவாக வேலை செஞ்சுட்டு இல்லாட்டி டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டு அப்படியே அமைதியாக இருக்கும் சரியா ஸோ அப்படி இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதோடய பாடி டெம்பரேச்சர் குறைச்சிக்குது அதே மாதிரி வென் இட் இட் க கம்ஸ் டு சம்மர் சீசன் சம்மர் சீசன் திருப்பி வரும்போது அது திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ விண்டர் சீசனில் இருக்கும்போது டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது ஸோ இட் ரெடியூசஸ் இட்ஸ் டெம்ப்ரேச்சர் அண்ட் இட் ஹேஸ் நோ ஒர்க் சரியா வேற எல்லாம் செய்யாமல் அதோடய டெம்பரேச்சர் கம்மி பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருக்கும் சரியாக சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மர் சீசன் ரீட்டைன் அவங்க திரும்பி வரும்போது இட் இட் எகெய்ன் அதோட பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணும் ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு பிளட்டட் ஆர்கானிசம் தே சேஞ்ச் த பாடி அக்கார்டிங் டு த என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் ஓகே These are organisms are or called as cold-blooded organisms or poikilothermic organisms. Okay, next one is warm-blooded. So warm-blooded organisms are homeothermic organisms. They maintain the body temperature. It does not change to their according environment. ஸோ என்விரான்மெண்டல் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இது என்ன பண்ணாது அப்படின்னா டெம்ப்ரே பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாமல் எப்பயும் கான்ஸ்டண்ட்டாக ஒரே டெம்ப்ரேச்சரை மெயின்டைன் பண்ணும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோமியோ தேர்ம்ஸ் ஆர் கோல்டு பிளட் சாரி வார்ம் பிளட்டட் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்யா ஹோமியோ தேர்ம்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் ஆர்கானிசம்ஸ் ஸோ இப்போது நம்மளோ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் சரி நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எப்போயுமே இட் மெயின்டெயின் கான்ஸ்டன்ட்லி அதாவது நார்மல் கண்டிஷன் ஃபீவர் கண்டிஷன் கிடையாது ஸோ நார்மல் கண்டிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஷுட் பி நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் டு நைன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டிகிரி ஹெட் ஓகே ஸோ அதில் தான் மெயின்டெயின் ஆகிட்டே இருக்கும் நம்ம நார்மலாக அது வின்டர் சீசனாக இருந்தாலும் சரி சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி ஸோ நார்மல் பாடி கண்டிஷன் பாடி டெம்ப்ரேச்சர் இஸ் திஸ் ஓகேயா ஸோ நமக்கு ஃபீவர் வந்தால் மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா இது சேஞ்ச் ஆகும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஆர்கானிசம் ஓகே ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி டெம்ப்ரேச்சர் ஷே எப்பயுமே வந்து பார்த்தோம்னா அஸ் யூஷுவல் சேமாக தான் இருக்கும் ஓகேயா ஸோ இது மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோ ஹோமியோதோமிக் ஆர் வார்ம் பிளட்டட் ஆர்கானிசம்ஸ்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இங்கே த பிஷஸ் ஆர் த கோல்டு பிளட்டட் ஆர்கானிசம் ஆர் பாக்கிலோதோமிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஷஸ்ஸோட கேரக்டர் தே ஆர் ஸ்ட்ரீம் லைன்டு பாடி ஓகே ஸ்ட்ரீம் லைன்டு பாடி அப்படிங்கும்போது த பாடி

ஸோ பேடு ஃபின் அப்படின்னு பார்க்கும்போது பெக்டோரல் ஃபின் பெல்விக் ஃபின் அது ரெண்டும் சொல்கிறோம் தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மீடியன் ஃபின் அப்படிங்கிறது இஸ் ப்ரெசென்ட் இன் அ டார்சல் சைட் ஓகே நெக்ஸ்ட் தியர் பாடி இஸ் கவர்டு வித் ஸ்கேல்ஸ் பாடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் பிரஸிங் நம்ம ஃபிஷ் கிளீன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கே த ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ த கில்ஸ் the respiratory organ of the fish is the gills okay the heart is two chambered with an auricle and ventricle the upper champer and lower chamber in de chambers the upper chamber is called as auricle and the lower chamber is called as ventricle there are two main types of fishes one is cartilaginous fish and another one is bony fish in cartilaginous fish the skeleton is made up of cartilage

பின்னா அதாவது காது மடல்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா கார்டிலேஜ் தட் இஸ் ஃப்ளக்சிபிள் நேச்சர் அதே நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா போன் தட் இஸ் இன்ஃப்ளக்சிபிள் இன் நேச்சர் ஓகேயா ஸோ அங்கே என்ன இருக்குது போனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போன் செல்ஸ் ஆர் டைட்லி பேக்டு ஓகே இங்கே கார்டிலேஜினஸில் த செல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்கடு ஓகே செல்ஸ் வந்து லூஸாக பேக்காக இருக்கும் அண்ட் மேட்ரிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ சாப் மெட்டீரியல் ஓகே கொலாடல் சப்ஸ்டன்ஸ் ஸோ அந்த கொலாடல் சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சேல்ஸ் வந்து லூஸாக பே பேக் ஆகிருக்கும் ஓகே அதனால அது வந்து ஃப்ளக்சிபிளாக இருக்கும் ஸோ அது வந்து காட் அந்த மாதிரி இருக்கிறத கார்டிலேஜ்னு சொல்கிறோம் கா ஸ்கெலிட்டல் ஈஃப் த ஸ்கெலிட்டல் சிஸம் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ் தோஸ் ஃபிஷஸ் ஆர் கால்டஸ் கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் ஷா ஷார்க் ஓகேயா ஷார்க் ஸ்கேட்ஸ் இதெல்லாம் இருக்குது எக்ஸாம்பிள் தி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா போனி ஃபிஷஸ் அப்படிங்கும்போது தே ஆர் மேடப் ஆஃப் போன்ஸ் போன் அப்படிங்கிறது த செல்ஸ் ஆர் டைட்லி பேக் அண்ட் மே லெஸ் மேட்ரிக்ஸ் ஓகே மேட்ரிக்ஸ் இந்த கொலாரல் சப்ஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் செல்ஸ் வந்து நல்லா டைட்டாக பேக்காக இருக்கும் ஸோ தேட் இஸ் நோ ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும் சரியா ஸோ பிரிட்டில் இன் நேச்சர் அது வந்து இப்போ நம்ம கை வந்து என்ன ஆகணும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் வளைச்சம் உட வளைக்க முடியாது எதுனா ஆகும் தான் போகும் அந்த பிரிட்டில் இன் நேச்சர்னு சொல்கிறோம் ஓகேயா ஸோ கார்ப்ஸ் அண்ட் முல்லெட் நம்ம நார்மலாக லோக்கலாக சாப்பிட்றோம் இல்லையா ஃபிஷ்ஷஸ் கெண்டை கெழுத்தி அதுதான் வந்து பார்த்தோன்னா கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அந்த கெண்டை மீன் கெளுத்தி மீன் ரோகு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்ப்ஸ் அண்ட் முல்லெட்ஸ் வெரைட்டிஸ் ஓகேயா ஸோ இங்கே அந்த ஸ்மாலஸ்ட் வர்ட் பிரேட் இஸ் அ ப்ளிஃபைன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுதான் இங்கே ஃபிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பட் இது வந்து இட் இஸ் அ ஸ் ஸ்மாலஸ்ட்டு வர்டு பிரேட் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் ஆர்கானிசம் எது அப்படின்னா இதுதான் இட் இஸ் அ ப்ளிஃபைன் கோபி ஆர் ட்வார்ஃப் பிக்மி கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ட்வார்ஃப்னாவே கூட்டேன் அதே மாதிரி பிக்மினாவே என்ன அர்த்தம் அப்படின்னா சின்னதுன்னு தான் அர்த்தம் ஓகே ஸோ இன் இட் லட்டின் பிக்மினாலே சின்னது அதே மாதிரி டுவார்ஃப்னாலும் சின்னதுன்னு தான் அர்த்தம் ஸோ டுவார்ஃப் பிக்மி கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இஸ் அ ட்ராபிக்கல் ஸ்பீஷிஸ் ஃபிஷ் ஃபவுண்டின் ப்ராகிஷ் வாட்டர் ஆஃப் மேங்ரூவ் ஏரியாஸ் இன் அ சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஓகே மெஷரிங் ஒன்லி டென் மில்லிமீட்டர் இன் லென்த் ஓகே ஒரே ஒரு சென்டிமீட்டர் தான் அந்த ஃபிஷ்ஷோட சைஸ் அது எவ்வளோ பெருசானாலும் அது அவ்வளோ தான் இருக்கும் எவ்வளோ வயசானாலும் சரி இவ்வளோ பெருசே தான் இருக்கும் டென் மில்லி மீட்டர் இன் சைஸ் ஈஸ்ட் ஐஷியாவில் இருக்குது ஸோ ப்ராகிஷ் வாட்டர் அண்ட் மேங்க்ரூவ் ஏரியாஸ் ஓகே ப்ராகிஷ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சீல இருக்க வாட்டர் வந்து ஒரு ஸ்லோ லோ லையிங் ஏரியாஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும் ஹை டைடல் டைமிங்கில் ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராகிஷ் வாட்டர் பேக் வாட்டர்லாம் சொல்லுவோம் ஸோ அந்த அது வாட்டர்லேயும் தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேங்ரூவ் ஏரியாஸ்லேயும் இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஓகேயா தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஆம்ஃபிபியா ஸோ ஆம்ஃபி அப்படின்னா போட் பயோஸ் அப்படின்னா லைஃப் ஓகே இட் லீவ்ஸ் இன் டூ டிஃப்ரெண்ட் ஹேபிட்டேட் ஓகே டூ டிஃப்ரெண்ட் ஹேபிட்டேட்டில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு ரெண்ட் இது ஃபார் தேர் லைஃப் சைக்கிள் டு கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள் இட் ரெக்வைஸ் டூ டிஃப்ரெண்ட் ஹேபிட்டேட் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரியா தான் இங்கே பயோஸ் ஸோ லைஃப் ஓகே டூ டிஃப்ரெண்ட் லைஃப் ஆர் டூ டிஃப்ரெண்ட் ஹேபிட்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேயா ஓகே தி அப்ட்டு ஃபோர் லெக்டு அதாவது டெட்ரா போட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் டெட்ராங்கிறது ஃபோர் போர்டு அப்படின்னா லெக்ஸ் ஓகே டெட்ரா போட்ஸ் வேர்ட் பிரேட் வித் டியூயல் அடாப்டேஷன் டு லிவ் இன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர் ஓகேயா லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும் தட் மீன்ஸ் இட் ரெக்வயர்ஸ் போத் லேண்ட் அண்ட் வாட்டர் டு கம்ப்ளீட் தையர் லைஃப் சைக்கிள் இப்போ நீங்கள் கேட்கலாம் குரோக்கடாயில் தான் வந்து லேண்ட்லேயும் இருக்குது வாட்டர்லேயும் இருக்குது ஸோ க்ரொக்கடாயில் ஈஸ் அ குரொக்கடாயில் ஆஸ் அ ஆம்ஃபிபியனா அப்படின்னு கேட்டால் இல்லை ஓகே இஸ் அ கொரக்கடாயல் ஆம்ஃபிபியன் அப்படின்னா நோ குரொக்கடாயல் இஸ் அன் ரெப்டைல் ஸோ இப்போது குரோக்கடாயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்பென்ஸ் லிட்டில் டைம் ஆர் சம் வாட் மோர் டைம் இன் வாட்டர் பட் இட் லேஸ் ஏக்ஸ் அண்ட் இட் கேன் டேக் த ஃபூட் இன் அ லேண்ட் சர்ஃபேஸ் டெரஸியல் சர்ஃபேஸ்லேயே அதுக்கு வந்து ஃபுட்டு கிடச்சிது அப்படின்னா அது அங்கேயே இருந்துக்கும் மற்ற அதே மாதிரி இட் லேஸ் த ஏக் இன் த லேண்ட் சர்ஃபேஸ் எல்லாமே அதுக்கு லேண்ட் சர்ஃபேஸில் கிடச்சிச்சின்னா அது லேண்ட்லேயே இருந்துக்கும் அது தண்ணிக்கு போகிற அவசியமே இல்லை நம்ம ஜூலெல்லாம் பார்த்துருப்போம் ஓகேயா பார்க்கில் நேஷ்னல் பார்க்கில் ஜூஸ்லலாம் பார்த்துருப்போம் அதுக்கு தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக நம்ம குடிக்கிறதுக்கு எப்படி தண்ணி நம்ம அப்பப்போ குடிக்கிறோமோ அது மாதிரி இருந்தாவே அதுக்கு போதும் ஓகேயா பட் ஃப்ராக் அப்படி இருக்குமா அப்படின்னா இல்லை சரியா ஸோ என்ன அப்படின்னா அதுதான் டிஃப்ரென்ஸ்

அதே மாதிரி இதோட லார்வல் ஸ்டேஜ் தட் இஸ் த போல் ஸ்டேஜ் அதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா கில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அதே மாதிரி ஃபின்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஸோ பை த கில்ஸ் ஒன்லி இட் கேன் ரெஸ்பயர் ஸோ நம்ம அதை சர்ஃபேஸில் இருந்தால் அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உயிர் வாழ முடியாது ஓகேயா ஸோ ஆஃப்டர் தட் இட் இஸ் டெவலப்டு இன் டு த அடல்ட் அடல்ட்டாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டமோஃபோசிஸ்ன்னு சொல்கிறோம் த சேஞ்சஸ்

இது கொஞ்சம் நேரம் எங்கே இருக்க முடியும் அப்படின்னா வாட்டரில் ஸ்பென்ட் பண்ண முடியும் ஓகேயா ஸோ அவ்வளோதான் ஆனால் லைஃப் ஃபுல்லாக அந்த வாட்டர்லேயே இருக்க முடியுமானா இருக்க முடியாது ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அது மாதிரி வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்கலாம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டருக்குள்ளே இருக்க முடியுமா என்ன இல்லை ஓகேயா ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது இல்லையா ஸோ எங்வனாக இருக்கும்போது இட் கேன் லீவ் ஒன்லி இன் வாட்டர் அண்ட் அடல்ட்டாக இருக்கும்போது இட் கேன் லீவ் ஒன்லி இன் அ லேண்ட்ஸ் சர்ஃபேஸ் ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆம்ஃபிபியன்ஸ் ஓகே இட் ரெக்வயர்ஸ் டு ஹேபிட்டேட் டு கம்ப்ளீட் த இயர் லைஃப் சைக்கிள் ஓகே இந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆம்ஃபிபியன்ஸ்னு சொல்கிறோம் த பாடி இஸ் டிவிசபிள் இன்டு ஹெட் அண்ட் டீ ட்ராங்க் இங்கே நெக் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது ஹெட் அண்ட் ட்ராங்க் இஸ் ப்ரெசென்ட்

த டேக்ஸ் பிளேஸ் பை த பக்கோ ஃபேரங்ஸ் அதாவது நம்மளோட வாய் இருக்கு இல்லையா அந்த வாய் குழி நாக்கு கட்டியில் இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா ஸோ அந்த மூலமாக ரெஸ்பேர் பண்ணுது அது மாதிரி ஃப்ராகோட அந்த லோயர் சர்ஃபேஸ் ஓகே பக்கல் ரீஜன் பக்கல் கேவிட்டின்னா வாய்க்குழி அதாவது நம்ம டங்கு டங்கு கடியில் இருக்கிற பகுதியெல்லாம் வந்து பார்த்தோன்னா பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அங்கே இருக்கிற பக்கல் ரீஜன் அந்த இடத்துல இருக்கிற ப்ளட் வெசல்ஸுக்கும் கேஸ்க்கும் நடுவில் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஸ்டேக்ஸ் பிளேஸ் ஸோ அது வந்து நம்ம பக்கோஃபரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே ஸோ இது மாதிரி ஃபோர் டிஃப்ரெண்ட் வேஸில் ரெஸ்பிரேஷன் இஸ் டேஸ் பிளேஸ் ஏன் ஆம்ஃபிவீன்ஸ் ஓகே

ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதே மாதிரி இன்னொன்று சால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது லைக் நம்ம பள்ளி மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இப்போ தண்ணியில் இருக்கிறது அவ்வளோதான் ஆம்பிபியன் ஓகேயா ரெட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ராக் அண்ட் டோடு ஃப்ராகும் டோடுக்கும் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸோ ஃப்ராகுங்கிறது தமிழில் தவளைன்னு சொல்கிறோம் டோடு அப்படிங்கிறது தமிழில் தேரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே ஸோ ஃப்ராகுக்கும் டோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது த ஃப்ராக் ஹேஸ் லாங் ஹாப்பிங் மெத்தட் ஓகே நல்லா தாவி குதிக்கும் ஃப்ராக் ஆனால் டோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட் ஹாப்பிங் தான் ஓகேயா ஸோ ஃப்ராக் வந்து ஜம்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் டோட்ஸ் ஹேஸ் ஷார்ட் ஹோப்ஸ் தத்தி 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 போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ராகோட ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்டாக ஸ்மூத்தாக இருக்கும் தட் டோடோட ஸ்கின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்டி ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சொர சொரப்பாக இருக்கும் ரஃப் வேர்ட்டி ஸ்கின்னு சொல்கிறோம் புண்ணு புண்ணாக இருக்க மாதிரி இருக்கும் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகேயா ஃப்ராகுக்கு வந்து பார்த்தோம்னா போஸ்டீரியல் லெக்ஸ் வந்து நல்லா ஹைன் லெக்ஸ் இருக்குது இல்லையா ஹைன் லெக்ஸ் வந்து நல்லா லாங் ஹைன் லெக்ஸ் அண்ட் வெப்டு ஃபீட் ஓகே ஃபீட்டில் வந்து பார்த்தோன்னா வெப்ஸ் இருக்கும் அதாவது அந்த டிஜிட்ஸ்க்கு நடுவில் என்ன இருக்குன்னா ஸ்கின் லேயர் மாதிரி இருக்கும் ஸோ வெப்டு ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பட் டோடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ வெப்டு ஃபீட் வெப்டு ஃபீ ஃபீட் இஸ் அப்சன்ட் ஃபார் த டோர்ஸ் ஓகே அது மாதிரி சில டிஃப்ரென்சஸ் இருக்குது பிட்வீன் த ஃப்ராக்ஸ் அண்ட் டோட் ஸோ த சைனீஸ் ஜெயின் சால்மேண்டா ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கே ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் Is the largest uh -huh. amphibian in the world? Its length is about 5 feet and 11 inches. It weighs about 65 kg, found in central and south China. Okay, the large okay, it is the largest amphibian in uh -huh. the world. இட் இஸ் லென்த் இஸ் அபவுட் ஃபைவ் ஃபீட் அண்ட் லெவன் இன்ச்சஸ் ஓகே ஃபைவ் ஃபீட் லெவன் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் இட்ஸ் வெயிட் இஸ் அபவுட் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி அண்ட் ஃபவுண்டின் சென்ட்ரல் அண்ட் சவுத் சைனா ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ரெப்டீலியா ஸோ ரெப்டீலியா அப்படிங்கிறது ரிப்பீர் டு க்ரால் ஆர் க்ரீப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ரிப்பீர் அப்படின்னா ட்ரூ க்ரால் அதாவது ஊர்ந்து போகக்கூடிய நகர்ந்து போகக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே தீஸ் பேர்டு பிரேட்ஸ் ஆர் ஃபுல்லி அடாப்டட் டு லிவ் ஆன் லேண்ட் ஓகே லேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு வர்டு பிரேட்ஸ் தேர் பாடி இஸ் கவர்டு வித் ஹானி எபிடாமல் ஸ்கேல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ இந்த ரவுண்ட் லெக் ஸ்ட்ரக்சர் இந்த இது இதெலருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் ஹானி எபிடாமல் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே

The three-chambered with an exemption of crocodile, which have four-chambered heart. Most of the reptiles lay their eggs with the outer shell. Ex uh, example, Calotus, lizards, snakes, and tortoise and turtle. Okay. Yeah. So, it is the, these are the examples for the reptiles. So, four-chambered heart is uh, crocodile. Okay. four-chambered okay, heart. Yeah.

ஒன் ஒரு சில எக் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வைப்பர் ஸ்நேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் கட்டுவிரியன் பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் அந்த அனகோண்டா இருக்கு இல்லையா ஸோ இதிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே கிவ் பேர்த் டு யங் ஒன்ஸ் ஓகே அங்கே வந்து அதே தே ஆர் கால்டஸ் விவி பேரஸ் கேனஸ்ன்னு சொல்லுவோம் கே இப்போ வந்து ரெப்டைல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்லேயிங் ஆர்கானிசம் ஸோ எக்லேயிங் அப்படிங்கும்போது ஓவி பேரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கே ஓவி பேரஸ் அப்படின்னா தி லேஸ் த எக் ஓவா லேயிங் ஆர்கானிசம் அதுதான் வந்து பார்த்தோம்னா ஓவி பேரஸ் விவி பேரஸ் அப்படின்னா தே கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ் ஓகேயா ஸோ முட்டையில் என்னமே வரும் யங் ஒன்ஸே வந்து வெளியில் வரும் அம்மா வயிற்றுலேருந்து யங் ஒன்ஸாக வெளியில் வரும்

ஓவோ அப்படி விவி பேரஸ் அப்படின்னா எக்கு ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ஓவி பேரஸ் ஆர்கானிசம் மாதிரி எக்கு ப்ரொடியூஸ் ஆகிடும் ஆனால் அந்த எக்கு லே ஆகாமல் என்ன ஆகுது அப்படின்னா த ஆர் ஸ்டேய்டு இன்சைட் த மதர் பாடி அண்ட் தே லே த ஒன்ஸ் சரியா எக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்து உள்ளுக்குள்ளேயே எக்கு டெவலப் ஆகி என்னவா வெளியில் வருது அப்படின்னா யங் ஒன்ஸாக தான் வெளியில் வருது

ஃபோர் கிளாஸஸ் பார்த்துருக்கோம் சைக்ளோஸ்டொமேட்டா பிஷஸ் ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் இந்த நாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலில் இந்த பிஷஸ் இருக்கு இல்லையா பிஷஸ் ஆஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் இந்த மூணு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல்டு பிளட்டட் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பாக்கிலோ தர்மிக் ஆர்கானிசம்ஸ்னு சொல்கிறோம் ஓகே தே சேஞ்ச் எயர் பாடி டெம்ப்ரேச்சர் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட் தே ஆர் பாகிலோ தம்ஸ் ஓகேயா सो इप्पा நாம பாக்க போறது என்ன அப்படினா เอவ்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நாம பாக்க போறது என்ன அப்படினா மேமல்ஸ் திஸ் เอவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் ஆர் வார்ம் ব্লাডেড অর্গানিজম โহোমিওเทอร์মিক অর্গানিজম ಕ್ಯಾ 버ഡ്സ് ஆர் โহোমিওเทอร์મ્સ வார்ம் ব্লাডেড एनिमल्स நான் எக்கனவே சொன்னேன் தே மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் தே டஸ் நாட் சேஞ்ச் த இயர் பாடி டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு த இயர் என்விரான்மெண்ட் சரியா வெளியில் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் சரி ஒரே பாடி டெம்பரேச்சர் மெய் மெயின்டைன் ஆகும் சரியா அனிமல்ஸ் வித் செவரல் அடாப்டேஷன் டு ஃப்ளை த ஸ்பிண்டில் ஆர் போர்ட் ஷேப்டு பாடி இஸ் டிவிசபிள் இன்டு ஹெட் நெக் அண்ட் தி ட்ரங்க் அண்ட் தி டெய்ல் ஓகே ஹெட்டு நெக்கு ட்ரங்க் டெய்லுன்னு ஃபோர் பார்ட்ஸ் இருக்குது ஓகேயா த ஸ்பிண்டில் ஆர் போட் ஷேப்டு பாடின்னு சொல்கிறோம் நம்ம ஃபிஷஸ்க்கு சொன்ன மாதிரியே தான் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ஐம்ஸ் ஆர் பாயிண்டட் அண்ட் த மிடில் பார்ட் இஸ் ப்ராடர் இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்டடாக இருக்கும் என் கம்பேர் டு த மிடில் பார்ட் ஓகே ஸோ இது மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்பிண்டில் ஷேப்டுன்னு சொல்கிறோம் ஸ்பிண்டில் அப்படிங்கிறது நூல் கத் கண்டு ஓகே அது வந்து எப்படி இருக்குன்னா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியரில் ஃப்ரீயாக இருக்கும் சின்னதாக இருக்கும் நடுவில் மட்டும் ப்ராடாக இருக்கும் சரி அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது ஸோ அதுதான் நம்ம ஸ்பிண்டில் ஷேப்னு சொல்கிறோம் ஓகேயா அந்த பாடி இஸ் கவர்டு வித் ஃபெதர்ஸ் ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டூ விங்ஸ் ஓகே பாடி இஸ் கவர்டு வித் த ஃபெதர்ஸ் அண்ட் அதே மாதிரி த ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டூ விங்ஸ் ஃபார் ஃப்ளைட் ஸோ ஃபெதர்ஸ் வந்து எதுவுக்கு யூஸ் ஆகுது ஃபோர் லிம்ஸ் வந்து என்னவாக மாறி இருக்குது அப்படின்னா விங்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு இது வந்து ஃப்ளையிங்க்கு யூஸ் ஆகுது ஓகேயா

ஏர் வந்து ஃபில்லாக இருக்குது திஸ் ஏர் ஃபில்டு போன்ஸ் ஓ கால்டஸ் நிமாட்டிக் போன்ஸ் ஓகே இப்போ நம்ம மட்டன் சாப்பிட்ருப்போங்க சூப்பு சாப்பிட்ருப்பீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த சூப்பில் இருக்க உள்ளே வந்து நம்ம சாப்பிட்றது என்ன அப்படின்னா அந்த சாப் சப் பண்ணுறோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா போன் மேரோன்னு சொல்லுவோம் ஸோ அந்த போன் மேரோ கிவ்ஸ் த வெயிட் டு தி ஆர்கானிசம் வெயிட் நம்மளுக்கு வெயிட் கொடுக்கறது அந்த போன் மேரோ தான் செய்யுங்க அந்த போன் மேரோ இருந்தால் என்ன பண்ண முடியாது கே நாட் ஃப்ளை அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா

அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கருன்னு சாப்பிட்றோம்ல அதுதான் என்ன அப்படின்னா யோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அது எதுக்காக அப்படின்னா அதுக்குள்ளே வளர்கிற அந்த யங் ஒன்காக ஒன்னோட குரோத்துக்காக அதுக்கு நியூட்ரியன்ட் தேவையில்லையா அந்த நியூட்ரியன்ட்காக ஓகேயா தே ஆர் கவர்டு வித் ஹார்ட் கால்கேரியஸ் ஷெல் அந்த எக்கில் என்ன ப்ரெசென்டாக இருக்குது அப்படின்னா கால்கேரியஸ் ஷெல் இஸ் ப்ரெசென்ட் தட் கிவிங் ஹார்ட்னஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் த எக்ஸ் ஓகேயா

அண்ட் அதோட சைஸும் பெருசு அதனால் இது வந்து என்ன பண்ண முடியாதுன்னு இட் கேன் நாட் ஃப்ளை ஓகேயா அண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க த ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் மரகதபுரா அப்படின்னு எமரால்டு டவ் திஸ் இஸ் த எமரால்டு டவ் ஓகே நல்லாயிருக்கு இல்லையா ஸோ திஸ் இஸ் த எமரால்டு டவ் ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பேகஸ் இண்டிகஸ் டெலகோ ஃபேபஸ் இண்டிகஸ் ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் மெமாலியா மேமா அப்படின்னா ப்ரஷ் ப்ரஷ் ஹேவிங் ஆர்கானிசம்ஸ் அதுதான் மெமாலியான்னு சொல்கிறோம் இந்த மேமல்ஸ் ஆர் வார்ம் பிளடட் அனிமல் ஸ்கின் இஸ் கவர்ட் வித் ஹேர்ஸ் ஓகே எப்பிடமல் ஹேர்ஸ் நம்மளுக்கு ஹேர் இருக்கு கோட்டுக்கு கவுக்கு பியாருக்கு இதுக்கெல்லாம் அந்த ஹேர் இருக்கு ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது அந்த ஹேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பிடமல் ஹேர் இட்ஸ் இஸ் அ கேரக்டர் ஆஃப் த மேமல்ஸ் இட் இஸ் ஆல்சோ பியஸ்ட் வைட் அண்ட் செபேஷியஸ் கிளான் இதுவும் யாருக்கும் கிடையாது செபேஷியஸ் அப்படிங்கிறது ஆயில் செக்ரேட்டிங் கிளான் நம்ம ஸ்கின்னு ஸ்மூத் அண்ட் மொய்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காக இருக்கிறது ஸ்மூத் மாய்ஸ் அண்ட் ஷைனியாக வச்சுக்கிறதுக்காக நம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூக்குகளை தோட்டம்னா தொட்டம்னா எண்ணெய் பசையாக இருக்கும் ஸோ தட் இஸ் டியூ டு த செபேஷியஸ் கிளான் த பாடி இஸ் டிவிசிபிள் வந்துட்டு ஹெட் நெக் ட்ரங்க் அண்ட் த டெயில்

பின்னா எக்ஸ்டர்னல் இயர் காது மடல்னு சொல்கிறோம் இல்லையா அது ஹார்ட் இஸ் ஃபோர் சாம்பர்ட் அண்ட் ப்ரீத் த்ரூ த லங்ஸ் நம்மளுக்கு ஹார்ட் வந்து கம்ப்ளீட்லி டிவைடட் இன்ட்டு ஃபோர் சாம்பர் பேர்ட்ஸ்க்கும் சரி நமக்கும் சரி அண்ட் நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரூ தி லங்ஸ் எக்ஸப்ட் த எக்லேயிங் மேமல்ஸ் ஒன் ஆர் டூ ப்ரீவியஸ் மேமல்ஸ் மட்டும்தான் எக்லேயிங் மேமல்ஸ் ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிளாட்டிப்பர்ஸ் அண்ட் ஸ்பைனி ஆன்டி ஆல் ஆல் அதர் மேமல்ஸ் ஆர் கிவிங் பர்த் இயர் யங் ஒன்ஸ் சரியா இந்த ரெண்டு மேமல்ஸை தவிர இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா கிவிங் பர்த் டு தி யங் ஒன்ஸ் இந்த ரெப்டைல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ரெப்டைல்ஸ்லேருந்து ரெண்டு எமர்ஜென்ஸ் ஒன் ஒரு சில ஆர்கானிசம் என்னவா டெவலப் ஆச்சுன்னா ரெப்டைல்ஸாக டெவலப் ஆச்சு சம் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ஆர் டெவ் சாரி ரெப்டைல்ஸ்லேருந்து சம் ஆஃப் த ஆர்கானிசம் டெலப்டு இன்ட்டு பேர்ட்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ஆர்கானிசம் டெவலப்டு இன்டூ மேமல்ஸ் ஓகேவா ஸோ ரெப்டைல்ஸோட ரெண்டு எமர்ஜன்ஸ் தான் என்ன அப்படின்னா பேர்ட்ஸும் மேமல்ஸும் ஓகேவா ஸோ அப்படி அந்த ரெப்டைல்ஸோட ஒரு இதில் எமர்ஜன் ஆகும்போது வந்தது தான் எவல்யூஷனரி டெவலப்மெண்ட்டில் வந்த ஃபஸ்ட் ஆர்கானிசம்ஸ் தான் இந்த பிளாட்டிபர்ஸ் அண்ட் ஸ்பைனி ஆன்டிட்டர் ஸோ இது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து எக்லேயிங்காக இருக்குது ஓகேயா மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா விவி பேரஸ் தட் கிவிங் பேர்த் டு தி யங் ஒன்ஸ் த பிளாசெண்டாக இஸ் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ் எக்ஸாம்பிள் ரேட் ராபிட் மேன் ஓகேயா ஸோ இந்த பிளாசண்டாக த கனெக்ஷன் பிட்வீன் அ மதர் அண்ட் தி ஃபீட்டர்ஸ் யங் ஒனுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பிளாசன்ட் கனெக்ஷன் அந்த டியூப்லா ஸ்ட்ரக்சர் இதுதான் பிளாசண்டாக தட் இஸ் எ ஸ்பெஷல் கேரக்டர் யூனிக் கேரக்டர் ஆஃப் த மேமல்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரேட் ராபிட் அண்ட் மேன் ஓகேயா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் மெமாலியாவோட கேரக்டர் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பைலம் கார்டேட்டா சின்ன ஒரு கிளாஸிஃபிகேஷன் ரிமெம்பரிங் ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பைலம் கார்டேட்டா த பைலம் கார்டேட்டா இஸ் டிவிசிபிள் இன் டு பைலம் யூரோ கார்டேட்டா செஃபல்லோ கார்டேட்டா அண்ட் சஃபைலம் வேர்டிபிரேட்டா ஓகேயா த சஃபைலம் யூரோகாடேட்டா நம்ம எக்ஸாம்பிள் வந்து அசிடின்னு பார்த்தோம் டெய்லில் மட்டும் என்ன ப்ரெசென்டாக இருக்கும்னா நோட்டோகாட் லார்வல் ஸ்டேஜில் மட்டும் அடல்ட்டில் இருக்காது தென் அடுத்தது சஃபலோகாடேட்டா த்ரூ அவுட் த பாடி அண்ட் த்ரூ அவுட் த லைஃப் என்ன ப்ரெசென்டாக நோட்டோ நோட்டோகார்ட் ப்ரெசன்ட் ஓகேயா அண்ட் சஃபைலம் வேர்டிபேட்டா notochord is developed present only in a young stage embryonic stage during the development it is developed into vertebral column and it is present throughout the body okay the vertebrate are divided into two jawless vertebrate and jawed vertebrate jawless vertebrate ke example cyclostomata lamprey and hagfish example தென் அது வெர்டிபிரேட் வித் ஜா ஜார்டு வேர்டிபிரேட்டு வந்து பார்த்தோன்னா பிஷஸ் ஆம்பிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் ஏப்ஸ் மேமல்ஸ் அப்படின்னு நாம் ஃபைவ் கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம் ஓகேயா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன மோர்டூன்னு இருக்குது த ஜெய்ஜாண்டிக் ப்ளூ வேல் விச் இஸ் தேர்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் லாங் அண்ட் ஒன் டுவெண்ட்டி டைன்ஸ் இன் வெயிட் இட் இஸ் த பிக்கஸ்ட் வர்டிபிரேட் இன் அனிமல் ஸ்மாலஸ்ட் பேர்டிபிரேட் என்ன பார்த்தோம் பிக்மி ஃபிஷ் ஓகேயா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் வேர்டிபிரேட் எது அப்படின்னா இந்த ப்ளூவேல் ஓகேவா ஸோ என் லெசன் முடிஞ்சுது ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா தேங்க் யூ